எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்னோட பையனுக்கு ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் என்ன பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸ் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோவும் வேக வச்சுக்கிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ என்னோடய பையன் நல்லா சாப்பிடுவான், ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. ஸோ அதையும் வேக வச்சுக்கிட்டேன். நான் வாரத்தில் ரெண்டு நாள் கொடுத்துருவேங்க ஸ்வீட் பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் போட்டு அதை நல்லா அந்த எண்ணெயில் வந்து கிளறி விட்டுக்கிட்டேன். ஸோ அதை நல்லா சுருண்டு வரணும். டீ வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது எப்போயுமே மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும். அதை எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் ஆயில், ரெண்டு பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பூண்டோட கலர் மாறுற வரை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், உங்கள் பசங்க எந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், கேப்சிகம், கேபேஜ் இந்த மூணும் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெட்சப், 1 டீஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த சாஸோட பச்சை வாசனை போகிற வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா எக்கு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் அல்லது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் எந்த ரைஸ்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு நான் இறக்கிக்கிட்டேன். கொத்தமல்லி இலை இல்லைன்னா அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் இந்த மாதிரி க்ரீன் கலர் அந்த பாகத்தை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா க்ரீம் கார்ன் பண்ணேன். இது அமெரிக்கன் டிப்பிக்கல் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இது வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ 4 கார்ன் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு இந்த மாதிரி சீவிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த கார்ன் வந்து தனியாக வந்துடும். அதை வந்து ஒரு பேனில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1/2 கப் வந்து ஹெவி விப்பிங் க்ரீம் அல்லது 1/2 அண்ட் 1/2 விப்பிங் க்ரீம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே தான் அந்த நம்ம க்ரீம் ஊற்றுனது நல்லா கொதிக்கணும். கொதித்து பாதி கான் வந்து வேகணும். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி 1/2 கப் மில்க் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அல்லது கார்ன்ஸ்டார்ச் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பாதி அளவு கார்ன் வந்து வெந்ததுக்கப்புறமா அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலை ஊற்றிட்டு அது வந்து கரெக்டான ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அது வர வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரையும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே சீஸ் போட்டு பசங்களுக்கு ஒரு பவுலில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. இது வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா நல்லது. லஞ்சுக்கு இந்த ரெசிபியை நிறையா பேர் லஞ்சுக்கும் பசங்களுக்கு கொடுத்து விடலாம், நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண எக் ஃப்ரைட் ரைஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, 1 குக்கும்பர், ஆப்பிள், பாதி ஆப்பிள் அந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து நான் தனியாக மூடி வச்சுட்டேன். ஸோ ஆப்பிள் வந்து ஓப்பனாக வச்சுருந்தோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதாங்க இந்த லஞ்ச் மெனு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.